இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நம்பகமான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டால் காணாமல் போன MH370 விமானத்தை தேடும் நடவடிக்கை தொடரப்படும். காணாமல் போன MH370 விமானம் குறித்த நம்பகமான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டால் அவ்விமானத்தை தேடும் நடவடிக்கை தொடரப்படும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்திருக்கிறார். இப்போதைக்கு அந்த விமானம் குறித்த புதிய தகவல் எதனையும் தமது அமைச்சு பெறவில்லை. அதே சமயத்தில் MH370 விமானத்தை கண்டறியும் முயற்சிகளும் அலட்சியப்படுத்தப்படவில்லை. அந்த விமானத்தை கண்டுபிடிப்பது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் சீனா மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். முஸ்லிம்கள் பயன்படுத்துவது சட்டவிரோதமாகும் கூறுகிறார் சமய விவகார அமைச்சர். வேப் எனப்படும் மின் சிகரெட்டுகளை முஸ்லிம்கள் பயன்படுத்துவது சட்டவிரோதமாகும் என சமய விவகார அமைச்சர் நாயிம் முக்தார் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மின் சிகரெட்டுகளை பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எனவே மின் சிகரெட்டை முஸ்லிம்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்லாமிய சட்ட கோட்பாட்டின் 4 பிரபலமான கல்வியாளர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். மின் சிகரெட்டுகளை பயன்படுத்துவதற்கு எதிரான உத்தரவை தேசிய ஃபத்வா மன்றம் 2015 உத்தரவு பிறப்பித்தது பற்றியும் நாயிம் முக்தார் சுட்டிக்காட்டினார். சியாவை தேடுவதை விடுத்து என் மகளை முதலில் கண்டுபிடியுங்கள், இந்திரா காந்தி கோரிக்கை. அமெரிக்க நகைச்சுவை கலைஞர் ஜோஸ்லின் சியாவை தேடுவதற்கு பதிலாக நீண்ட நாட்களாக காணாமல் போயிருக்கும் தனது மகளை முதலில் கண்டுபிடிக்கும்படி போலீஸ் படை தலைவர் அகிலுசானி அப்துல்லா சானிக்கு இந்திரா காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். நியூயார்க்கில் மலேசியர்களை சிறுமைப்படுத்தியதன் தொடர்பில் அமெரிக்காவில் வசித்து வரும் ஜோஸ்லின் சியாவை கண்டுபிடிப்பதற்கு இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக போலீசின் உதவி நாடப்படும் என அகிலுசானி கூறியிருந்தது குறித்து இந்திரா காந்தி சாடியிருக்கின்றார். தனது மகள் பிரசன்னா தீக்ஷா அல்லது இன்னமும் தலைமறைவாக இருந்து வரும் முஸ்லிம் சமயத்தை தழுவிய தனது முன்னாள் கணவரான முகமது ரிதுவான் அப்துல்லா கண்டுபிடிப்பதில் போலீஸ் படை தலைவர் ஆர்வம் காட்டாமல் இருப்பதை இந்திரா காந்தி சுட்டிக்காட்டினார். 14 காலமாக எனது மகளை பார்ப்பதற்காகவும் நீதி கிடைப்பதற்காகவும் நான் போராடி வருகிறேன். இது முக்கிய வழக்கு என்று தெரிந்த போதிலும் போலீசார் தொடர்ந்த அலட்சியமாக இருந்து வருவது குறித்து தாம் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக இந்திரா காந்தி தெரிவித்தார். பேசி கடையில் ஆடவர் சுட்டுக்கொலை. சுபாங்ஜயா பண்டார் சன்வேயில் உள்ள கை தொலைபேசிக்கான உபரி பாகங்களை விற்கும் கடையில் 32 வயது ஆடவர் ஒருவர் நேற்று பட்ட பகலில் உணவு வேளையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த கடையில் நுழைந்த 2 நபர்கள் அவரை சுற்றிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த சம்பவத்தினால் அருகே உள்ள உணவகத்தில் உணவு உட்கொண்டிருந்த பலர் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். நேற்று பிற்பகல் 1:35 அளவில் அந்த சம்பவம் நிகழ்ந்ததை சுபாங்ஜயா போலீஸ் தலைவர் வான் அஸ்லான் வான் மொமட் உறுதிப்படுத்தினார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த போலீஸ் குழுவினர் அங்கு இரத்த வெள்ளத்தில் ஆடவர் ஒருவர் கீழே விழுந்து கிடந்ததாகவும் உடனடியாக செட்டாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் அங்கு இறந்து விட்டதாகவும் வானஸ்லான் கூறினார். விசாரணையில் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவம் போன்ற குற்ற பின்னணியை அந்த ஆடவர் கொண்டிருந்தார் என அவர் கூறினார். இச்சம்பவம் குறித்து பல கோணங்களில் போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. எரியப்பட்ட டுகாட்டி ஓட்டுநர் மரணம். போக்குவரத்துக்கு எதிராக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி போலீஸ் வலைவீச்சு. தலைநகர் டியூக் சாலையில் போக்குவரத்துக்கு எதிராக பயணித்ததால் டுகாட்டி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழக்க காரணமான மோட்டார் சைக்கிள் ஓட்டியை போலீசார் தேடி வருகின்றனர். நண்பகல் 1:00 உலுக்கலாங்கிற்கு அருகே சியூக் நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் தடுப்பு சுவரை மோதி தூக்கி எறியப்பட்டதில் உயர் ஆற்றல் கொண்ட டுகாட்டி பின்கலை மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேம்பால வளைவில் போக்குவரத்துக்கு எதிராக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மோதுவதிலிருந்து தவிர்க்க முற்பட்ட போது அந்த 60 டுகாட்டி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி சுமார் 30 உயரத்திலிருந்து கீழே தூக்கி எறியப்படும் காணொலி வைரலாகியது. அதோடு அவர் பயணித்த டுகாட்டி மோட்டார் சைக்கிள் சாலையில் சில மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்படும் காட்சியும் அதில் இடம்பெற்றுள்ளது. பலத்த காயங்களுக்கு இலக்கானதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த டுகாட்டி ஓட்டுநரின் உடல் மேம்பாலத்திற்கு கீழிருக்கும் சுங்கைக்லாங் ஸ்மார்ட் கட்டுப்பாடு நிலையத்தின் வேலிக்கு பின்னால் கண்டெடுக்கப்பட்டது.
கவனக்குறைவாக மோட்டார் சைக்கிளை செலுத்தியதே அவ்விபத்துக்கான காரணம் என்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அம்பாங் ஜெயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது அஜாம் இஸ்மாயில் தெரிவித்தார். பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொந்தரவு, தாவீஸ் சமய பள்ளி ஆசிரியர் மீது 3 குற்றச்சாட்டு. பொந்தியான் பிலோட்டில் உள்ள தாவீஸ் சமய பள்ளி ஆசிரியர் மீது மாணவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மார்ச், நவம்பர் மற்றும் ஜூலை ஆகிய மாதங்களில் தாவீஸ் சமய பள்ளி ஆசிரியரான 27 வயது முகமது ஹம்சி முகமது கஸ்மாடி தனது பள்ளியில் பயிலும் 16 வயது மாணவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வந்ததாக 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அந்நபரின் மீது தொடுக்கப்பட்ட 3 வழக்குகளையும் அவர் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். இந்நிலையில் அவருக்கு 18,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் அனுமதித்தது. வரிசையை முந்தி செல்ல முற்பட்ட மலேசிய வாகனம் ஓட்டி சிங்கப்பூரில் நுழைய தடை. சிங்கப்பூருக்குள் நுழையும் வழிபாதையில் வரிசையை முந்தி செல்ல முற்பட்ட மலேசிய வாகனம் ஓட்டி ஒருவரை அந்நாட்டில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை சிங்கப்பூர் கோஸ்வேயில் கார்கள் பயணிக்கும் இரு பாதைகளில் நெரிசல் காணப்பட்டதால் கருப்பு தொயத்தோ ஆல்பர்ட் வாகனம் போன்று பேருந்துகளும் லோரிகளும் பயணிக்கும் வலது சாலையை பயன்படுத்தி இதர வாகனங்களை முந்தி செல்லும் காணொலி ஒன்று SG ரோட் விஜிலந்தே முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. சம்பவ இடத்தில் பணியில் இருந்த உதவி போலீஸ் அதிகாரிகள் இருவர் அந்த வாகன ஓட்டியை மீண்டும் மலேசியாவுக்கு திரும்பி செலுத்துமாறு பணித்த போதும் அதனை கொஞ்சமும் பொருட்படுத்தாத அவர் வேகமாக வாகனத்தை செலுத்தி அங்கிருந்து அகன்று செல்கிறார். எனினும் சிங்கப்பூர் குடிநுழைவுத்துறை முகப்பை அடைந்த போது அந்த வாகனத்தை அடையாளம் கொண்ட அதிகாரிகள் வாகனத்தையும் அதன் ஓட்டுநரையும் சிங்கப்பூருக்குள் நுழைய தடை விதித்ததால் அவர் மீண்டும் புட்லேண்ட் வாயிலாக மலேசியாவுக்கு திரும்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டத்திட்டங்களை மீறி அடாவடியாக நடந்து கொண்ட அந்த வாகன ஓட்டுநர் சமூக ஊடக பயனர்களின் கடும் விமர்சனத்திற்கு இலக்காகியுள்ளார். பெற்றோர்களின் மோசமான கண்காணிப்பு, சிறார்கள் தொடர்பான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு. தங்களது பிள்ளைகளின் சமூக வலைதளங்கள் குறித்த ஈடுபாட்டில் பெற்றோர்களின் கண்காணிப்பு குறைவாக இருப்பதாக இவ்வாண்டு ஸ்லாங்கூர் சிறார்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் இதுவரை மட்டும் சிறார்கள் சம்பந்தப்பட்ட 5,779 பாலியல் குற்ற செயல்கள் நடந்துள்ளதாக ஹுசைன் கூறியிருக்கின்றார். சிறார்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி சமூக வலைதளங்களில் ஊடுருவுகின்றனர். பாலியல் குற்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதற்கு இது காரணமாக அமைவதாக அவர் கூறினார். தங்களது பிள்ளைகள் குறிப்பாக சிறார்கள் சமூக வலைதளங்களில் தீவிர ஆர்வமாக இருந்தால் அவர்கள் மேல் எப்போதும் பெற்றோர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என ஹுசைன் கேட்டுக்கொண்டார். வரை சொந்த மகளை கற்பழித்த தந்தை குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தனது சொந்த மகளை 7 கர்ப்பிணியாகும் வரை கற்பழித்ததோடு உடல் ரீதியாக பலாத்காரம் செய்ததாக தமக்கு எதிராக சுமத்தப்பட்ட 8 குற்றச்சாட்டுகளை 41 வயது ஆடவன் ஒருவன் இன்று ஜொகூர் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டான். 2020 தொடங்கி 15 வயது மட்டுமே ஆன தனது சொந்த மகளை அவன் கற்பழித்து வந்ததோடு உடல் ரீதியாகவும் பலாத்காரம் செய்து வந்துள்ளான். வீட்டில் யாரும் இல்லாத சமயங்களில் அவன் தனது மகளிடம் காம சீட்டைகளை புரிந்துள்ளான். எனினும் அப்பெண்ணின் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை தொடர்ந்து பள்ளியில் மேற்கொண்ட மருத்துவ பரிசோதனையில் அவ்வாடவனின் செயல் அம்பலமானது. அப்பொழுது தாம் கர்ப்பமாக இருப்பதை உணராத அப்பெண் பின்னர் போலீஸ் புகார் செய்ததை தொடர்ந்து அவ்வாடவன் கைதானான். அவ்வாடவனை இன்று உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்ட வேளை இவ்வழக்கு விசாரணை ஜூலை 16 சேவை மடுக்கப்படும். இணையதளவாசிகள் மத்தியில் விவாதத்தை தூண்டிவிட்டுள்ளது. அந்த 28 வினாடி வீடியோவை இம்மாதம் 6 முகமது பற்றி என்பவர் முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த வீடியோவில் நீண்ட பொன்னிற முடியை கொண்ட இளம்பெண் ஒருவர் கோத்தபாரோ நகரை சுற்றி அமைந்துள்ள பிரபல சுற்றுலா தலங்களில் தனது கேட்வாக் திறமையை தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. நேற்றிரவு வரையில் அந்த காணொலி 423 லைக்குகளையும் 285 ஷேர்களையும் பெற்ற வேளை
அதன் கீழ் 900 அதிகமானவர்கள் கருத்துக்கள் பதிவிட்டுள்ளனர். குறிப்பாக நடுநிசி அல்லது அதிகாலை வாக்கில் அந்த காணொலி பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் என இணைய பயனர்கள் சிலர் நம்புகின்றனர். அதே சமயம் அது கோலாலம்பூர் என அப்பெண் எண்ணிவிட்டாரா எனவும், பிறந்தானின் புனித தன்மையை அவமதித்த அப்பெண் கைவிலங்கப்பட வேண்டும் எனவும் இணைய பயனர்கள் தொடர்ந்து சினத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். பல்கலைக்கழகத்தின் நற்பெயரை சிதைக்கும் வகையில் காணொலியா அம்னு மாணவர் பட்டதாரிகள் கழகம் கண்டனம். தெலுங்கானு பல்கலைக்கழகத்தில் மாணவர் பட்டதாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இசை நிகழ்ச்சி ஒன்றில் பல்கலைக்கழகத்தின் நற்பெயரை சிதைக்கும் வகையில் காணொலி வெளியிட்டிருப்பதற்கு அம்னு மாணவர் பட்டதாரிகள் கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட சீரான கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டே அந்த கலை நிகழ்வு நடந்தேறியது. ஆனால் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள காணொலியில் உண்மை நிலவரத்தை காண்பிக்கவில்லை என அவர்கள் முறையிட்டனர். இத்தகைய செயலினால் அப்பல்கலைக்கழகத்தின் தோற்றம் சிதைக்க முயற்சித்திருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தை எந்த தரப்பும் அரசியலாக்க வேண்டாம் என பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர் பட்டதாரிகள் சங்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் இரு சிஐக்யூ வளாகங்களுக்கு 70 நேரடியாக சென்று பார்வையிட்டதாக கூறுகிறார் ஜோஹர் எம்பி. மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு காண கோஸ்வே மற்றும் செகண்ட் லிங்க் நுழைவாயில்களில் உள்ள சுங்க குடிநுழைவு துறை தனிமைப்படுத்தும் வளாகங்களுக்கு தாம் இதுவரை 70 அதிகமான முறை நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளதாக ஜோஹர் மாநில வெந்திரிபிசார் ஓன்ஹபிஸ் கசி தெரிவித்துள்ளார். குறிப்பாக சுல்தான் அப்துல் சமாட் கட்டிடத்தில் அமைந்துள்ள வளாகத்திற்கு 60 சுல்தான் அபுபக்கர் கட்டிடத்தில் செயல்படும் வளாகத்திற்கு 10 அதிகமான முறையும் தாம் பயணம் மேற்கொண்டதை மாநில சட்டமன்ற கூட்டத்தில் ஆன்ஹபீஸ் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையில் நீடிக்கும் அந்த நெரிசல் விவகாரத்திற்கு முழுமையான தீர்வு காணப்படும் வரையில் முயற்சியை கைவிடப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டார். வாழ்வாதாரத்தை தேடி நாள்தோறும் சுமார் 300,000 அதிகமான மலேசியர்கள் இவ்விரு நுழைவாயில்கள் வழியாக சிங்கப்பூர் சென்று வருகின்றனர். அவர்களின் குடும்பங்களையும் சேர்த்து கணக்கிட்டு பார்க்கும் போது அந்த நெரிசல் பிரச்சனையால் ஜோஹரை சேர்ந்த 12 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த எண்ணிக்கை ஜோஹரின் மொத்த மக்கள் தொகையில் 30% தீ போட்டியில் கபடி சிலம்பம் இடம்பெற பக்கபலமாக இருப்பேன் மனிதவள அமைச்சர் சிவகுமார் உறுதி. வருங்காலத்தில் இனி சீ விளையாட்டு போட்டியில் சிலம்பம் மற்றும் கபடி இடம்பெறுவதற்கு மலேசிய சிலம்ப கழகம் மலேசிய கபடி சங்கமும் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு பக்கபலமாக இருந்து முழு ஆதரவு வழங்கப் போவதாக மனிதவள அமைச்சர் சிவகுமார் உறுதியளித்துள்ளார். பல போராட்டங்களுக்கு பிறகு கபடியும் சிலம்பமும் சரவா சுக்மா போட்டியில் இடம்பெற்றுள்ளது. அதே சமயம் இனி வரும் காலங்களில் இவ்விரு போட்டிகள் சீ விளையாட்டு போட்டியில் இடம்பெற வேண்டும் என்பதே தமது விருப்பம் என சிவகுமார் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டு போட்டியில் ஏற்கனவே கபடி இடம்பெற்றுவிட்டது உள்ளதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். சீ போட்டியில் பங்கேற்கும் நாடுகள் மத்தியில் சிலம்பம் மற்றும் கபடி போட்டியை பிரபலப்படுத்த கபடி சங்கமும் சிலம்ப கழகமும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆசியான் நாடுகளின் ஆதரவையும் பெற முடியும் என சிவகுமார் கேட்டுக்கொண்டார். இவ்விரு சங்கங்களும் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் பக்கபலமாக இருந்து முழு ஆதரவு கொடுப்பேன் என ஜெனிவா பன்னாட்டு தொழிலாளர் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் சிவகுமார் வெளியிட்ட அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார்.